அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மனத்திறன் பகுதியில் வரக்கூடிய ஒரு கேள்விக்கு வித்தின் 5 செகண்ட்ஸில் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் ட்ரிக்ஸை பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Rest in peace. மனத்திறன் பகுதியிலிருந்து வரக்கூடிய கேள்விகளான இங்கே பாருங்கள், 11 × 12 × 13 அப்படியே 19 என்ற பெருக்கல் பலனின் 1 விளக்கம் என்ன? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாக்க வித்தின் 5 செகண்ட்ஸ்க்குள்ளே எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ட்ரிக்ஸ் சார் இந்த வீடியோ பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கணக்கில் இதுக்கு இடையில் நம்பர் 0 வந்தால் நம்ம இதற்கான ஆன்சர் 0 அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னோட வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தர பாருங்கள். ஆனால் ஒருவேளை இங்கே பெருக்கக்கூடிய எண்களில் 1 இலக்கத்தில் 0 வரலன்னா நம்ம என்ன செய்கிறது? 0 வரலன்னா அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். சரி வாங்க வேறு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எண்ணில் 163 × 1731 × 579 × 347 × 945 என்ற பெருக்கல் பலனின் 1 இலக்கம் என்ன? இப்போ இந்த கொஸ்டினில் ஸோ இங்கே பெருக்கக்கூடிய எண்களில் 1 இலக்கத்தில் 0 இல்லை. ஸோ 0 இல்லை அப்படின்ற போது ஆன்சர் வந்து 0 அப்படின்னு நம்ம உடனே சொல்லிட முடியாது. 1 இலக்கத்தில் 0 வரும்போது கண்ணு மூடி 0 போடுங்கன்னு சொல்லி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆனால் இங்கே 1 இலக்கத்தில் 0 வராமல் எல்லா எண்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எண்களாக இருந்தால் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கவனமாக போடணும். சரி, இந்த கணக்கில் 1 இலக்கத்தில் இங்கே 3 இருக்குது, 1 இருக்குது, 9 இருக்குது, 7 இருக்குது, 5 இருக்குது. ஏதேனும் ஒரு நம்பரில் 1 இலக்கத்தில் 5 இருந்தால் சரிங்களா, ஏதேனும் ஒரு அதாவது பெருக்கக்கூடிய எண்களில் ஏதேனும் ஒரு நம்பரில் 1 இலக்கத்தில் 5 இருந்தால் உடனே நம்ம செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் பார்க்கணும். முதல் விஷயம், மற்ற எண்கள் 1 இலக்கத்தில் எல்லாமே ஒற்றைப்படை எண்களாக இருக்கா சரிங்களா, ஆட் நம்பர்ஸாக இருக்கான்னு பார்க்கணும். ஆட் நம்பர்ஸாக இருந்தால் ஆன்சர் கண்டிப்பாக 5 தான் வரும். அப்படி இல்லாமல் பெருக்கக்கூடிய எண்களில் ஏதேனும் ஒரு இடத்துல 1 இலக்கத்தில் 5 இருந்து மற்ற எண்களில் ஏதேனும் ஒரு நம்பருக்கு இரட்டைப்படை எண் ஈவன் நம்பர்ஸ் ஏதாவது ஒன்று வந்தாக்க அப்போது நமக்கான ஆன்சர் 0 சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க இந்த வீடியோவில் கற்றுக்கிட்ட மிக முக்கியமான ட்ரிக்ஸு. பெருக்கக்கூடிய எண்களில் ஏதாவது ஒரு நம்பரில் 1 இலக்கத்தில் 0 இருந்தால் கண்ணை மூடி நம்ம 0 போடலாம். இதுவே பெருக்கக்கூடிய எண்களில் 1 இலக்கத்தில் 5 இருந்து கிடைக்கக்கூடிய ஆன்சரில் 1 இலக்கம் என்னன்னு கேட்டாக்க நம்ம 5 பார்த்ததுக்கு பிறகு 5 கூட இருக்கக்கூடிய மற்ற எண்களில் 1 இலக்கம் என்னன்னு பார்க்கணும். எல்லாமே ஆட் நம்பர்ஸாக இருந்தால் எல்லாமே ஒற்றைப்படை எண்களாக இருந்தால் ஆன்சர் 0. ஏதாவது ஒரு நம்பர் இரட்டைப்படை நம்பர் இருந்தால் கம்ப்ளீட்டாக நமக்கான ஆன்சர் 0 சரிங்களா. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு புதிய ட்ரிக்ஸோடு பார்க்கலாம். பாய்.